The enumerated data types are those in which a variable can contain only some specific set of values. So array அப்படின்னா சிமிலர் கைண்ட் ஆஃப் டேட்டா கலெக்ட் பண்றோம். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் யூனியன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ட் பண்றோம். பட் எனுமரேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு வேரியபிள் இருக்கும், அந்த வேரியபிளுக்குன்னு சம் ஸ்பெசிபிக் செட் ஆஃப் வேல்யூஸ், கிட்டத்தட்ட கான்ஸ்டன்ட்ஸ் மாதிரி சம் ஸ்பெசிபிக் செட் ஆஃப் வேல்யூஸ் ஒரு வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் எனுமரேட்டட் டேட்டா டைப். ஸோ எக்ஸாம்பிள், ஒரு வேரியபிள் இருக்கு. ஸோ அந்த வேரியபிள்ல வந்து இட் நீட்ஸ் டு ஹோல்ட் ஒன்லி த மந்த்ஸ். ஸோ மந்த்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் வேல்யூஸ் எங்க இருக்கும், ஃப்ரம் ஜனவரி டு டிசம்பர் மொத்தம் 12 மந்த்ஸ் இருக்கு. ஸோ இந்த 12 மந்த்ஸ்ங்கிற அந்த வேல்யூஸ் மட்டும் ஒரு வேரியபிள்ல நான் இப்போ ஸ்டோர் பண்ணணும் இல்லை அலாட் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் எனுமரேட்டட் வேரியபிள். ஸோ இப்படி வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணணும்னா எனுமரேட்டட் டேட்டா டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எனுமரேட்டட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்றதுக்கு கீவேர்டு இருக்கு எனும், ENUM எனும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இந்த எனுமரேட்டட் டேட்டா டைப் யூஸ் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த எனுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கணும். அது அந்த கீவேர்ட் போட்டாதான் அது எனுமரேட்டட் டேட்டா டைப்ங்கிறது தெரியும். தென் எனுங்கிற கீவேர்டுக்கு அப்புறமா ஒரு நேம். ஸோ என்ன நேம் நம்ம யூஸ் பண்ண போறோம், இப்போ நான் ஒரு வேரியபிள் கொடுப்பேன் அப்போ வேரியபிள் நேம் வந்து அதில் யூஸ் பண்ணிக்கணும். தென் அந்த ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் வேல்யூஸையும் கர்லி பிரேசிஸ்க்குள்ள கொடுக்கணும். அப்போ லெஃப்ட் கர்லி பிரேசிஸ் ஓப்பன் பண்ணிட்டு எத்தனை வேல்யூஸ் வேணுமோ கொடுத்துக்கலாம். வேல்யூ 1, கமா வேல்யூ 2, கமா அப்படி கொடுத்துட்டே போகலாம். தென் எல்லா வேல்யூஸையுமே கமா வச்சு செப்பரேட் பண்ணிருக்கணும். எல்லா வேல்யூஸும் கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா கர்லி பிரேசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு கண்டிப்பா செமி கோலன்ல முடிக்கணும். இது சின்டாக்ஸ். எக்ஸாம்பிள், நான் மந்த்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கணும் சின்டாக்ஸ் படி. அதுக்கப்புறம் வேரியபிள் நேம் மந்த்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வேல்யூஸ் அசைன் பண்ண போறேன். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் போட்டுட்டு லெஃப்ட் கர்லி பிரேசிஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன செட் ஆஃப் வேல்யூஸ் வேணுமோ அந்த செட் ஆஃப் வேல்யூஸை கமா செப்பரேட் பண்ணி கர்லி பிரேசிஸ்க்குள்ள கொடுத்துடுவேன். ஸோ நான் இப்போ மந்த்ஸ்ன்னு எடுத்ததுனால நான் ஜனவரி டு டிசம்பர் அந்த வேல்யூஸை கர்லி பிரேசிஸ்க்குள்ள கொடுத்துருவேன். ஸோ இதில் ஜனவரி அப்படிங்கிறதே ஒரு ஸ்ட்ரிங் தான். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், அப்போ நம்ம அதை கான்ஸ்டன்ட் வேல்யூவா யூஸ் பண்ணும்போது அது ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் ஆயிரும். அதனால எல்லா ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்டையுமே டபுள் கோட்ஸ்ல தான் எழுதணும். அப்போ டபுள் கோட்ஸ்க்குள்ள ஜனவரி, தென் கமா வச்சு செப்பரேட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் வேல்யூ போகணும். ஸோ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப் டு டிசம்பர் வரைக்கும் நான் டபுள் கோட்ஸ்க்குள்ள கமா செப்பரேட் பண்ணி எல்லா வேல்யூஸையுமே எழுதி முடிச்சுட்டு தென் கர்லி பிரேசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு செமிகாலன். ஸோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே செமிகாலன்ல தான் முடியணும். ஸோ இது ஒரு எனுமரேட்டட் டைப் வேரியபிள். ஸோ இந்த எனுமரேட்டட் வேரியபிளுக்கு எத்தனை நார்மல் வேரியபிள் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் M1 M2 ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். ஹியர் வேரியபிள்ஸ் M1 அண்ட் M2 ஆர் எனுமரேட்டட் டேட்டா டைப்ஸ். இந்த M1 M2ங்கிற ரெண்டுமே எனுமரேட்டட் டேட்டா டைப்ஸ். பட் அதோட டைப் வந்து அந்த மந்த். ஸோ மந்த்ங்கிறதா ஒரு டைப். ஸோ அப்போ அதில் என்ன செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னா இட் கேன் ஹோல்ட் ஒன்லி த வேல்யூஸ் ஃப்ரம் ஜனவரி டு டிசம்பர் ஆஸ் டிக்ளேர். ஸோ டிக்ளேர் பண்ணிக்கிறதுல ஜனவரி டு டிசம்பர் கொடுத்துருக்கிறதுனால அந்த 12 வேல்யூஸ்லேருந்து ஏதாவது ஒரு வேல்யூ தான் இந்த M1 M2ங்கிற எனுமரேட்டட் வேரியபிள்ஸில் வந்து அசைன் ஆகும்.